கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அஇஅதிமுக அரசு சிறப்போடு செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரையில் இன்று அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் ஒத்தக்கடை மேலூர் பகுதிகளில் அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அப்போது மகளிர் பாதுகாப்பினையும் மாணவர்கள் நலனிலும் அக்கறை கொண்ட அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கான முயற்சிகள் தங்களது ஆட்சிக் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சிக் காலத்தில் இருந்த மின்வெட்டு பிரச்சினைகள் முற்றிலும் தீர்வு காணப்பட்டு மின்மிகை மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக அவர் கூறினார். மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று அவர் கூறினார். அலங்காநல்லூர், செக்கானூரணி, உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், ஜெயம் தியேட்டர், ஆர்பாளையம், முனுசாலை, காரைக்குடி ஆகிய இடங்களிலும் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறாா்.